வணக்கம். அதிசய சிம்மாசனத்தை அடைந்த கதை. விக்ரமாதித்த மகாராஜன் சகல விதங்களிலும் செம்மையாக தனது நகரத்தை ஆட்சி புரிந்து வந்ததால் அவனது புகழ் மேலோகத்திலும் பரவியது. அந்நாளில் விஸ்வாமித்திரர் கடுந்தவம் செய்து வந்தார். முனிவரின் கடுந்தவத்தினால் தேவலோகத்தில் இந்திரன் பதவிக்கே ஆபத்து வந்துவிட்டது. விஸ்வாமித்திரரின் தவத்தை கலைத்து தன் பதவியை தக்க வைத்து கொள்ள இந்திரன் தேவலோக நடன மாதர்களான ஊர்வசி, ரம்பை இருவரையும் அழைத்தான். பூவுலகத்துக்கு அவர்களில் ஒருத்தியை அனுப்பி முனிவரின் தவத்தை கலைக்க விரும்பினான். விஸ்வாமித்திரர் கடுந்தவத்தில் இருக்கிறார். அவருடைய தவத்தை யார் தங்கள் நடனக்கலையால் கலைக்கிறார்களோ அவர்களுக்கு நான் விலையுயர்ந்த பரிசுகளை கொடுப்பேன் என்று சொன்னான். அப்பொழுது இருவரும், நானே நடனக்கலையில் சிறந்தவள் என்று ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு கொண்டனர். அவர்கள் சண்டையை தேவர்களால் தீர்த்து வைக்க முடியவில்லை. ஆகவே மறுநாள் இந்திர சபையில் இருவருடைய நடனத்திற்கும் போட்டி வைக்க ஏற்பாடு செய்தான். நடனத்தில் வெற்றி பெறுபவர்களுக்கு பாரிஜாத மாலை வெற்றியின் சின்னமாக அளிக்கப்படும் என்று அறிவித்தான். மறுநாள் சபையில் அனைவரும் கூடினார்கள். முதலில் ரம்பை ஆடினாள். அடுத்தபடியாக ஊர்வசி ஆடினாள். பின் இருவரும் ஒன்று சேர்ந்து ஆடினார்கள். இருவரில் யார் சிறந்தவர் என்று முடிவு எடுக்க முடியாமல் தேவர்கள் அனைவரும் திணறினார்கள். உடனே நாரதர் எழுந்து, தேவேந்திரனே, இங்கு ஒருவராலும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் பூலோகத்தில் உஜ்ஜயினி மாக்காளி என்ற பட்டணம் ஒன்று உள்ளது. அந்நகரத்தை நீதி வழுவாது ஆண்டு வரும் விக்ரமாதித்த மன்னனால் இவர்களில் யார் சிறந்தவர் என்று கண்டறியும் திறமை உண்டு. எனவே மாதலியை அனுப்பி விக்ரமாதித்தனை அழைத்து வர ஏற்பாடு செய்யவும் என்றார். இந்திரனும் தன் தேர்ப்பாகனான மாதலியை அனுப்பி புஷ்பக விமானத்தில் சென்று விக்ரமாதித்தனை நான் அழைத்ததாக சொல்லி கூப்பிடு என்று கூறினான். அதற்கு மாதலி, நரஜன்மத்தையா தேவலோகத்திற்கு அழைத்து வரச் சொல்கிறீர்கள் என்று தயங்கினான். அதற்கு, நீ நரஜன்மத்தை கூட்டி வர யோசிக்காதே. ஏனென்றால் தேவர்களை விட நரஜன்மங்கள் தான் மேலானவர்கள். விக்ரமாதித்தனோ தேவர்களையும் மிஞ்சக்கூடிய அதி சாமர்த்தியசாலி என்றார். உடனே தேவராஜனின் தேர்ப்பாகனாகிய மாதலி விமானத்தில் ஏறிக்கொண்டு பூவுலகிற்கு புறப்பட்டான். உஜ்ஜயினி பட்டணத்தை மாதலி அடைந்து அரண்மனைக்கு சென்றான். அரசனை முறைப்படி வணங்கி தான் வந்துள்ள காரியத்தை தெரிவித்தான். அரசே, தேவேந்திர சபையில் நடன மாதர்கள் ரம்பை, ஊர்வசி இருவருக்கும் யார் நடன போட்டியில் சிறந்தவர் என்ற தகராறு வந்துள்ளது. தேவர்களால் அவர்களில் யார் சிறந்தவர் என்று சொல்ல முடியவில்லை. நாரதர் தங்களை பற்றி சொல்லி உங்களால் தான் முடியும் என்று சொன்னதால் தேவேந்திரன் எங்கள் தேவ விமானத்தில் உங்களை அழைத்து வரச் சொன்னார்கள். தாங்கள் வரவுக்காக தேவர்கள் காத்திருக்கிறார்கள். நீர் வருகிறீர்களா என்று கேட்டான். பட்டியும் வற்புறுத்தவே விக்ரமாதித்தனும் மறுபேச்சு பேசாமல் பத்திரகாளியம்மனை வணங்கி திருநீரும் எலுமிச்சம் பழமும் பெற்றுக்கொண்டு புறப்பட்டான். விமானத்தின் தேர்தட்டில் விக்ரமாதித்தன் தனது வலது கால் பெருவிரலை அழுத்தி வைத்து கொண்டு இடது காலையும் எடுத்து வைப்பதற்குள் மன்னன் ஏறுவது மாதலிக்கு பிடிக்காததால் மாதலி சட்டென்று விமானத்தை எடுக்க, ஆனால் விக்ரமாதித்தனோ கீழே விழுந்து விடாமல் இருக்க வலது பெருவிரலை அழுத்தி கொண்டிருந்ததால் கீழே விழாமல் சமாளித்து கொண்டான். அவன் சாமர்த்தியத்தை கண்ட மாதலி தன்னுடைய தவறை மன்னிக்க வேண்டினான். அதன் பின்னர் விமானம் தேவலோகத்தை அடைந்தது. இந்திர சபையிலே மன்னனுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. மன்னனும் மற்றவர்களுக்கு வணக்கம் தெரிவித்து நடன போட்டியை பார்க்க ஆரம்பித்தான்.
இரண்டு பாரிஜாத மாலைகள் அவன் கையில் கொடுக்கப்பட்டது. முதல் நாள் ரம்பையும் இரண்டாம் நாள் ஊர்வசியும் ஆடினார்கள். மூன்றாம் நாள் இருவரும் சேர்ந்து ஆடி முடித்தவுடன் தீர்ப்பை வழங்குவதாக விக்ரமாதித்தன் கூறினான். அன்று இரவு யாரும் பார்க்காதபடி நந்தவனத்துக்கு சென்று பூக்களை பறித்து அவன் கையாலேயே இரண்டு பூச்செண்டுகளை கட்டினான். கட்டும் பொழுது இரண்டிலும் வண்டுகளை திணித்து கட்டினான். அப்பூச்செண்டுகளை எடுத்துக்கொண்டு இந்திர சபைக்கு போய் அவர்கள் இருவரையும் அழைத்து, நீங்கள் வெறும் கையினால் ஆடாமல் இந்த பூச்செண்டை வைத்து கொண்டு ஆடுங்கள் என்றான். அவர்கள் இருவரும் அதனை வாங்கி குதூகலத்துடன் ஆடினார்கள். ரம்பை துரிதமாக ஆடிய வேளையில் பூச்செண்டை அழுத்தமாக பிடித்ததால் உள்ளிருந்த வண்டு அவளை கடித்தது. கடித்ததில் விஷம் ஏறியது. உடனே பூச்செண்டை தூக்கி எறிந்துவிட்டு ஸ்ருதி தவறி நடனமாடினாள். ஆனால் ஊர்வசியோ பூச்செண்டை மிருதுவாக பிடித்திருந்ததால் வண்டு துளைப்பதற்கு ஆளாகாமல் ஸ்ருதிலயத்துடன் ஆடிக்கொண்டிருந்தாள். அவ்விருவரின் சூஷ்மங்களை அறிந்து கொண்ட விக்ரமாதித்தன் எழுந்து நின்று சபையை நோக்கி, ஊர்வசியின் நடனமே சிறந்தது என்றும் ஊர்வசியே ஜெயித்தவள், ரம்பை தோற்றவள் என்றான். அது எப்படி என்று தேவேந்திரன் கேட்கவே, நடனமாதர் இருவரையும் விக்ரமாதித்தன் நோக்கி, உங்கள் கையில் கொடுத்த பூச்செண்டுகள் எங்கே என்று கேட்டான். ஊர்வசி பூச்செண்டை திருப்பி கொடுத்தாள். ரம்பையோ முகம் சுழித்து நின்றாள். அப்போது பூச்செண்டிற்குள் இருந்த வண்டை விக்ரமாதித்தன் எடுத்து காண்பித்து, இந்த பூச்செண்டை ஊர்வசி மிருதுவாக கையில் பிடித்து கொண்டு ஆடினபடியால் வண்டு கொட்டாமல் செம்மையாக நடனம் ஆடினாள். ரம்பையோ ஆட்டத்தின் நடுவே முரட்டுத்தனமாக பூச்செண்டை பிடித்ததால் வண்டு கொட்டியது. அதன் வேதனையால் அவளுடைய நடனத்தின் லயிப்பு மாறிவிட்டது. அதனால் ஊர்வசியே ஜெயித்தவள் என்றான். தீர்ப்பை கேட்ட இந்திரனும் மற்ற தேவர்களும் களிப்புற்று விக்ரமாதித்தனை புகழ்ந்தார்கள். அவனுக்கு அநேக பரிசுகளும் ஆபரணங்களும் கொடுத்து இந்திரன் கௌரவித்தான். அவைகளுடன் ஈடு இணையற்ற நவரத்தினங்கள் பதிக்கப்பட்ட இரத்தின சிம்மாசனம் ஒன்றையும் பரிசாக அளிப்பதாகச் சொல்லி பொக்கிஷத்திலிருந்த அதை கொண்டு வரும்படி கணநாதர்களுக்கு கட்டளையிட்டான் தேவேந்திரன். அந்த நவரத்தின சிம்மாசனத்தில் 32 படிகளும் ஒவ்வொரு படிக்கும் ஒரு பதுமையும் இருந்தன. சிம்மாசனத்தில் ஏறுவதனால் பதுமைகளின் தலையில் காலை வைத்து தான் ஏற வேண்டும். அந்த அதிசய சிம்மாசனம் முன்பு கைலாயத்தில் இருந்து தேவேந்திரனுக்கு இந்திர பட்டம் கட்டிய போது கொடுக்கப்பட்டதாகும். 32 பதுமைகள் உள்ள விசித்திரமான அந்த சிம்மாசனத்தை விக்ரமாதித்த மகாராஜனுக்கு தேவேந்திரன் பரிசளித்து, மாமன்னா, சிம்மாசனத்தில் நீ ஏறி 1000 வருடங்கள் வரை ஏறிய சிம்மாசனத்திலிருந்து இறங்காமல் ராஜ்யத்தை ஆண்டு வருவாய் என்று வரப்பிரசாதமும் கொடுத்தான். தேவராஜன் அளித்த இதர பரிசுகளையும் விக்ரமாதித்தன் மன மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்டு அநேக ஆசீர்வாதங்களையும் அடைந்து தேவலோகத்தாரிடம் விடை பெற்று கொண்டு சிம்மாசனத்துடன் தேவ விமானம் ஏறி உஜ்ஜயினி மாக்காளி பட்டணத்திற்கு வந்து சேர்ந்தான். இத்துடன் இன்றைய கதை முடிவடைந்தது. நாளை இன்னொரு சுவாரஸ்யமான கதையை பார்ப்போம். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் இருக்கும் பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். நன்றி. வணக்கம்.